உங்களுடைய வாழ்க்கை என்பது சாதாரண விஷயமே கிடையாது. அனைத்து மதங்களும் மறைத்தன இந்த உடலை பற்றிய உண்மையை. அனைத்து மதங்களும் மறைத்தன. ஏன் மறைத்தன? உடம்பு வேஸ்ட், உடம்பு வேஸ்ட், உடம்பு. இந்த உடம்பை வச்சுதானே எல்லா பொருளும், போனு, கீனு, வாட்சு, அது இது சேர்க்க எல்லாம் இந்த உடம்பு தான் பண்ணுச்சு. அப்ப இந்த உடம்புக்கு தெரியாதா? இந்த உடம்பு எதா வேணா மாறும், எப்படி எல்லாம் வேணா பண்ணும். ஆனா அந்த அளவுக்கு பக்குவம் என்பது உயர்ந்த கட்டம். போக 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 போகதான் பாப்பீங்க, நடக்கும், எல்லாம் தெரியும். நல்லா சிந்திக்கணும். நம்ம இவ்வளவு நாளுக்கு படுற ஏன் நமக்கு ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை திருப்பி வந்துகிட்டே இருக்கு? என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா அதை பத்தி? நீங்க ஒரு மனிதனுக்கு ஏன் ஒரே பிரச்சனை திருப்பி திருப்பி வருது? ஏன் திருப்பி திருப்பி வருது? பேசிக்கான காமன் சென்ஸ். அந்த பிரச்சனையில இருந்து இங்க பாடம் கத்துக்கவே இல்லை, அதனாலதான் பிரச்சனை திருப்பி திருப்பி வருது. என்னைக்கு ஒரு மனுஷன் ஒரு பிரச்சனை திருப்பி திருப்பி வரும்போது விழிப்புணர்வு தன்மையோட ஏன் எனக்கு வருதுன்னு பார்த்து அதுக்கு உண்டான வழிய கண்டுபிடிச்சிட்டானோ அடுத்த டைம் அவனுக்கு அந்த பிரச்சனை வராது. ஏன்னா அவனுக்கு அதுக்கு வழி தெரியும். அப்படியே பிரச்சனை வந்தாலும் எப்படி எஸ்கேப் ஆற, நேக்கா புத்தியை பயன்படுத்தி தப்பிச்சிருவான். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் காரணம் என்ன? புரியாம இருக்கிறீங்க. எப்படி புரியாம இருக்கீங்க? இந்த வாழ்க்கை உண்மை என்று நினைத்து புரியாம இருக்கீங்க. அதுக்கப்புறம் என் கணவன் என்னை நல்லா பாத்துக்கிறாருன்ட்டு புரியாம இருக்கீங்க. அப்புறம் என் குழந்தை என்ன அழகா பாட்டு பாடுது, என்ன அழகா டான்ஸ் ஆடுது, என்ன அழகா படிக்குது, சூப்பரா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்குது. அதுக்கு ஒரு பெருமை வேற உங்களுக்கு, உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதது அதது கர்மைய கர்ம வினையை கழிக்கிறதுக்காக வந்திருக்கு. நீங்க வந்து போய் இது எப்படி அப்படின்னா, உங்க ப்ராப்பர்ட்டியே இல்லாத ப்ராப்பர்ட்டி மனசளவில் இது என் ப்ராப்பர்ட்டி தான், என் ப்ராப்பர்ட்டி தான், என் ப்ராப்பர்ட்டி தான் நினைச்சு வலி அனுபவிச்சு வேதனை அனுபவிச்சு கஷ்டத்தை அனுபவிச்சு நடுத்தரவு நிக்கிறீங்க. இன்னைக்கு தான் பிரச்சனையே. ஒரு மனிதன் என்று தனது வாழ்வில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கு நான் தான் காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஒரு நல்லதும் ஒரு கெட்டதும் இன்னொருத்தன் மூலியமா நமக்கு நடக்கிறதே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்றத உணர்ந்துட்டீங்க. இது உணர்றது கஷ்டம், ஆனா இந்த தன்மையிலேயே இருக்க 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 வந்துடும் ஒரு கட்டத்துல. முதல்ல நடிக்கணும், தப்பு தப்பா பழகணும், அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அது பழக்கமாக மாறும். அது பழக்கமாக மாறும்போது அதுலேயே நிலைத்து நிற்கணும். அதுலேயே நிலைத்து நிற்கும்போது அது புனிதமாக மாறும், அப்புறம் அருளாக மாறும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நடத்தும். அது வரைக்கும் பொறுமை வேணும். ஏங்க ஒரு ஜூஸ் கடைக்கு போறீங்கன்னா அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறீங்க, ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போறீங்க, தாஜ் கோரமண்டல் மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு போறீங்கன்னா ஃபுட்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணுறீங்க. எங்கே ஒரு கிளப்புக்கு பாருக்கு பப்புக்கு எங்கே போனாலும் வெயிட் பண்ணி சந்தோஷமாக உள்ளே போறீங்க. வாழ்க்கையவே மாற்ற போகிற பல ஜென்ம கர்ம வினைகளை அழிக்க போகிற ஒரு மாபெரும் கலையை கற்றுக்கொண்டு பிராக்டிஸ் பண்ணும்போது எவ்வளவு பஞ்சாயத்துகள் வரும், உலகமே அகைன்ஸ்டா நிக்கும்ட்டேன். அப்ப எவ்வளவு தன்னடக்கத்தோடு ஆர்வத்தோடு சந்தோஷத்தோடு உயர்ந்த நிலையில நீங்க இருக்கணும். கணக்குக்கு கஷணம் நீங்க விழிப்புணர்வா இருக்கணும். மிஸ் பண்ணீங்கன்னா அவுட். மெயினா இந்த குடும்ப வாழ்க்கையில இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா ஒரே தாரக மந்திரம் தான், ஒரே தாரக மந்திரம். புருஷனுக்கும் சரி பொண்டாட்டியும் சரி, இன்னைக்கு சொல்ற இதான் எண்டு. நீ இதை சரியா புரிஞ்சுக்கலனாலும் இது இன்னைக்கு விட்டீங்கனாலும் வேற என்னைக்கு வந்து போட்டு பாத்தீங்கன்னா இதுதான் எண்டு. இதை தாண்டி ஒண்ணும் கிடையாது. உணர்ந்ததுனாலதான் சொல்றேன். ஆணும் பெண்ணும் புரிஞ்சுக்க முடியாது. ஆணும் பெண்ணும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? ரெண்டு பேத்துக்கும் ஒரு சுயநலம் தேவை இருக்கு, உடல் அளவுலையும் உள்ள அளவுலையும் உலக அளவுலையும். அது முடிஞ்சோடனே ரெண்டு பேருமே அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருக்கீங்க, அவ்வளவுதான். அப்படின்னா அப்படி நீ உண்மையா லவ் பண்ணீங்கன்னா சண்டே வரக்கூடாது உங்களுக்குள்ள. ஏன் வருது அப்போ? அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, உங்களோட கருத்துக்களுக்கு முரண்பாடு இருக்கு. அப்ப நீ எப்படி நிதர்சனத்துக்கு வந்துருங்க, பிராக்டிக்கல் லைஃப்ல வந்துருங்க. தப்பு எல்லாரும் செய்யறது சகஜம்தான். அந்த தப்பை உணர்ந்து அடுத்ததே அதை செய்யாம இருக்கிற அளவுக்கு தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டும். மெயினா நம்ம பண்ற தப்ப நம்ம பொண்டாட்டிக்கிட்ட ஒத்துக்கணும், நம்ம புருஷன்கிட்ட ஒத்துக்கணும். ஆமா இந்த தப்பை நான் பண்ணேன். ஏன் அப்படின்னா நீங்க பண்ண தப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அதை நீங்க ஒத்துக்காம சமாளிக்கும் போது நீங்க அந்த இடத்துல கல்பிரிட் ஆகுறீங்க. அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏங்க நானே கண்டுபிடிக்கிறேன். எவ்வளவு உயர்ந்த ஞானிகள், எவ்வளவு உயர்ந்த தன்மையில் இருக்கக்கூடிய இந்த அறிவே கட்டத்துல இருக்கக்கூடியவங்களை ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கு ஞானம்ன்ற அவசியமே கிடையாது, அறிவே போதுமானது. தயவு செய்து உங்க புருஷன் கொண்டாட்டிக்கிட்ட பொய் சொல்லி தப்பிக்கணும்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. உண்மையை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மாட்டிகிட்டே வாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே புருஷனும் கொண்டாட்டியே மாறிடுவாங்க. உங்க வேவ்லத்துக்கு நீங்க எப்படி இழுக்கிறீங்களோ அப்படிதாங்க இந்த பம்பரம் சுத்தும். நீங்க எந்த பக்கம் இழுக்கிறீங்களோ அந்த பக்கம் தான் அது வரும்.
உங்களுக்கு எல்லா ஆற்றலும் உண்டு, நீங்க ஒரே நீங்க இருக்கணும் அந்த தன்மையில, நீங்க இருந்து நீங்க பியூரா பியூர், நீங்க பியூரா ப்ரூவ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த உலகம் உங்களை நம்பும். நீங்க தன்மை இல்லாம வெளியில ஒண்ணு பேசிக்கிட்டு உள்ள ஒரு மாதிரி இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல உங்களை தெரிஞ்சிடும், எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அது நீங்க சாமியாரா இருக்கணுமே அவசியம் இல்லை, நீ வீட்டுல இருந்தாவே கண்டுபிடிச்சிருவாங்க. நான் எந்த பொண்ணுகிட்டையும் போகலாமா, நான் எங்கேயுமே போகலாமா அப்படின்னீங்கன்னா பெண்கள் தேனும் வெரி வெல். இன்னும் அவங்களுக்குன்னு சில உயர்ந்த கட்ட டெஸ்ட் பரிசோதனை எல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் அவங்களுக்கு மட்டுமே உரித்தானது சில விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அவ்வளவு சக்தி நிலையில இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட எதை மறப்பீங்க, நீங்க எதை மறப்பீங்க? அதே மாதிரி ஆண்களுக்குன்னு சொல்ற, ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள், ரெண்டு பேருமே ஒருத்தர் விட்டா ஒருத்தர் எல்லாருமே நான் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிறீங்க, ஆனா அப்படி கிடையாது. இறைவன் ஒருவனை தவிர எவனும் இந்த உலகத்துல பெரிய ஆளே கிடையாதுங்க. அவன் ஒருத்தன் தான் பெரியாள், அவன் ஒருத்தன் தான் இருக்கான். உலக மாயை கண்ணை மறைக்கிது, இதெல்லாம் உண்மைன்னு சொல்லி உலக மாயை உங்கள் கண்ணை மறைக்கிறது. அப்ப இந்த திருமண வாழ்க்கையை நான் நிம்மதியா சந்தோஷமா வாழ என்ன ஒரே வழி, ஒரே வழிதான் என்ன, தப்பு கடைசி வரைக்கும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். அடுத்த டைம் முடிஞ்ச அளவுக்கு அந்த தப்பு நடக்காத அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பக்குவமா அன்போட சொல்லி புரிய வச்சிட்டோம்னா எந்த உயிரும் மாறிடும். மிகுந்த அன்பு காட்டும் போது எப்பேற்பட்ட திருடனும் நல்லவனா மாறிடும், அதான் உண்மை. நீங்க அன்பு காட்ட முதல்ல கத்துக்குங்க. இப்படிதான் ஒருத்தர் சொன்னாராம், ஒருத்தர் கேட்டாராம், என்ன இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் என் புருஷன் என்னால கோவப்பட்டுக்கிட்டே இருக்காருங்க, நான் என்னங்க பண்றது, இதுக்கு ஏதாவது மருந்து மருந்து இருக்குமா, என்னமா மருந்து, அதிக அன்பு காட்டுங்க. என்னங்க அன்புதான் இவ்வளவுதான் காட்டிட்டு தானுங்க, அன்பு தவறு செய்யவே செய்யாது, அன்புதான் கடவுளாவே இருக்கு. உங்களுக்கு அன்பு காட்ட தெரியலன்னு சொல்லுங்க, அன்பு குறை சொல்லாதீங்க. நீங்கள் மிக சரியான முறையில் அன்பு காட்டினீர்கள் என்றால் உங்களுக்கு ஒருத்தர் துரோகம் நினைக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களோட ஆள் மனசை போய் தொட்டுருக்கீங்க, நீங்க அங்க போய் அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும் போது திருடனே வந்தாலும் வெட்டுறதுக்கு கை ஓகுனா கூட கை வராது. ஏன்னா உள்ளுக்குள்ள தடுக்கும், அந்த உணர்வு தடுக்கும், ஏன்டா அவனை கொல்ற, என்னடா தப்பு பண்ண. அது எப்ப நடக்கும், ஒருத்த மேல அளவு கடந்த அன்பு காட்டும் போதுதான் நடக்கும். அப்ப என்ன, என் புருஷன் என்ன கண்டுக்கவே மாட்டான், என்ன பண்ண, அன்பு காட்டுங்க. அன்பு காமிச்சிட்டேனே, ஒருவேளை வேலை செய்யலன்னா என்ன பண்றது, அந்த மருந்து அன்பு என்கிற மருந்து வேலை செய்யலன்னா நான் என்ன பண்றது, ஒரே வார்த்தை தான், ஒண்ணுல டோசேஜா அதிகப்படுத்துங்கன்ட்டு. அப்ப என்ன வேற மருந்துக்கு போன்னு சொல்ல, கம்மியா கொடுக்கக்கூடிய அன்பு எனும் டோசேஜ நீ அதிகமா கொடுத்துட்ட அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஆளையும் மாத்திரும், எப்பேற்பட்ட ஆளையும் மாத்திரும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த உலக சுக துக்கங்களை உண்மை என்று நினைத்து, இது அனைத்து உண்மை என்று நினைச்சு, என் பொண்டாட்டி உண்மை, பிள்ளைங்க உண்மை, நான் ரேங்க் எடுக்க போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், இங்க போக போறேன், அங்க போறேன், எது பண்ணீங்கன்னாலும் பஞ்சாயத்து தான். இதெல்லாம் எதுக்காகன்னா டைம் பாஸ், ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு இடத்த சுத்தி பாக்குறீங்க, சுத்தி பார்ப்போம் அங்க என்னெல்லாம் இருக்குன்னு சுத்தி பார்த்துட்டு வரது தப்பு இல்லை, சுத்தி பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துடக்கூடாது, அதான் பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு விதிக்கப்பட்ட வேலை வேற, அதை விட்டுட்டு மற்ற வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி?